வெல்கம் டு சினிமா டப்பா. ஆயுத எழுத்து. ஒரு படத்துக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேயை விட கேரக்டர் பில்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு புரிய வச்ச படம் தான் ஆயுத எழுத்து. ஸோ இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது ஐடியாலஜி பற்றின வீடியோ இல்லை, கேரக்டர் பற்றின வீடியோ. ஃபஸ்ட் பஞ்சபூதங்களை பற்றி பார்ப்போம். நெருப்பு, நிலம், நீர், ஆகாயம், காற்று. நிலம் எல்லாத்தையும் பொறுத்து நமக்குன்னு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கிறது தான் நிலம். நெருப்பு ஆகாயத்தையும் தாண்டி இருக்க நெருப்பு நம்மளோட நிலத்தை சுட்டரிக்குது. அந்த நெருப்புக்கிட்டேருந்து நிலத்தை காப்பாற்றுறது தான் நீர். மழை, வெயில், மேகமூட்டம், சூறாவளி இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிறது தான் காற்று. இப்படி தான் ஐம்பூதங்களும் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வர கேரக்டர் பற்றி பார்ப்போம். நெருப்பு இன்பா, அதாவது இன்பசேகரன். சுட்டரிக்கிற சூரியன். இவருக்குன்னு தனியாக ஒரு கலர் டோன் வச்சுருப்பாங்க, ரெட், அதாவது வைலன்ஸ் அண்ட் கோபம். ஸோ அதே மாதிரி தான் இன்பாவோட கேரக்டரும். ஆகாயம் செல்வநாயகம். மேலே இருக்கணும்னு யோசிக்கிற ஆள் அண்ட் எப்பவும் பிளாக் ட்ரெஸ் அண்ட் டார்க்கான எண்ணங்கள். நிலம் மைக்கேல். நம்ம சின்ன வயசில் வானமா பூமியா அப்படின்னு கேட்டு விளாண்டுருப்போம். ஸோ அதே மாதிரி மைக்கேல் அண்ட் செல்வநாயகத்துக்கு இடையிலான ஒரு போட்டி. மைக்கேல் ஒரு நேச்சுரலாக அண்ட் புத்துணர்ச்சியாக இருக்கிறத காட்டுற மாதிரி எப்பவும் க்ரீன் ஷர்ட். இப்படி நிலம் ஆகாயம்னு சண்டை போய்கிட்டு இருக்க ஆகாயம் தனக்கு பின்னாடி இருக்க சூரியனை வச்சு நிலத்தை சுட்டரிக்குது. அப்போ காப்பாற்றுறது தான் நீர், அதாவது அர்ஜுன். எப்பவும் எனர்ஜியாக அதிகம் ப்ளூ டோன்லேயே இருக்க ஒரு கேரக்டர். அண்ட் லாஸ்ட்டாக காற்று. அது யாருன்னு வீடியோ எண்டில் பார்ப்போம். இப்படி ஐம்பூதங்களோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதை அதிகப்படுத்தி காட்ட கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்பா அவரோட கேரக்டர் பார்த்தா ஸ்டார்டிங்கில் பிளாக் ட்ரெஸ், வெறி பிடிச்ச மாதிரி ஒரு விளையாட்டில் கூட கோபத்தை காட்டுற கேரக்டர். எப்பவும் ரெட் ட்ரெஸ், பேக்ரவுண்டில் ரெட், இப்படி எங்கேயாவது அவரை சுற்றி ரெட்டு இருக்க மாதிரியே காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்பா இப்படி இருக்க காரணம் அவரோட சின்ன வயசு தான். இந்த உலகம் தனக்கு என்ன காட்டுச்சோ அதே கோபத்தோட திரும்பி கொடுக்குற ஆள். கோபம் வந்தால் என்ன வேணால் பண்ணுற மாதிரியும் அண்ட் கோபம் தணிஞ்சா தானே முன் வந்து இறங்கி போகிற மாதிரியும் இன்னொருத்தர் சொல்லி தான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்படி தான் கேரக்டர் அமைச்சிருப்பாங்க. அண்ட் இதை ஒரு சீன்லேயும் அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது இன்பா அண்ட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஊரை விட்டு போகிற மாதிரியும் அதே டைம் இன்பாவோட அண்ணன் நீ ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இன்னொருத்த சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நிற்கிற இன்பா. லாஸ்ட்டாக வர ஃபைட் சீனில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க இன்பா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். பொதுவாக கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மறுபடியும் ஜெயில். இந்த டைம் விளையாடலை, வேணும்னே ஒதுங்கி நிற்கிற ஒயிட் ட்ரெஸ் போட்ட இன்பா. நெக்ஸ்ட் மைக்கேல். இவரோட கேரக்டர் பற்றி பார்த்தா ஸ்டார்டிங்லேயே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் ஆகி பிரச்சனையை தேடி போகிற கேரக்டர். மைக்கேல் எப்பவும் க்ரீன் ஷர்ட்டில் இருக்கிற மாதிரியும் வீடு கூட க்ரீனில் இருக்க மாதிரியும் அண்டு அவர் பேசுகிற இடம் எல்லாமே நேச்சுரல் க்ரீன் எஃபெக்டில் தான் இருக்கும். இது அவரை நேச்சுரலைஸாக காட்டியிருக்கோம். இது மைக்கேல் மரமலர்ச்சியை உண்டாக்குறான் அப்படின்றத குறிக்குது. மைக்கேல் இப்படி இருக்கிறது காரணம் தன்னோட அப்பாவும் ஒரு சமூக ஆர்வலர் அண்ட் தன்னோட அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்து தானும் இப்படி மாறிட்டான் அப்படின்றதையும் அண்ட் அப்பாவால் முடிக்க முடியாததை தான் முடிக்கணும் அப்படின்னு தெரிகிற ஆள். புராண காலங்கள்லாம் அரசர் போருக்கு போக அவர் இறந்து போனால் தன்னோட மகனை போருக்கு அனுப்பி வைப்பாங்க அம்மாக்கள். போர் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாக்கள் தன் மகன் நெஞ்சில் தான் அடிபட்டு செத்தானா அப்படின்னு பார்க்குறது தான் பெருமையும் வீரமும். அந்த மாதிரி தான் மைக்கேலோட அம்மா கிட்ட அர்ஜுன் வந்து உங்கள் பையனுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற டயலாக். கிளைமேக்ஸில் மைக்கேல் இன்பா கூட ஃபைட் போடும்போது ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் இருப்பார் அண்ட் அந்த சண்டையில் மைக்கேல் இன்பாவை கீழே தள்ளிடுவார். அப்போ பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க மைக்கேல் சூரியனை மறைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இன்பாவோட ஆக்ரோஷத்தை மைக்கேல் எடுத்துக்கிட்டு டோட்டலாக இன்பான்ற சூரியனை மறைச்சிட்டே அப்படின்னு காட்டுற மாதிரி மைக்கேல். நெக்ஸ்ட் அர்ஜுன். அவரோட கேரக்டர் பற்றி பார்த்தா எப்பவும் ப்ளூ, எப்பவும் கூலாக ஜாலியாக இருக்க கேரக்டர். அதிக நேரம் ப்ளூ ட்ரெஸ் அண்ட் பேக்ரவுண்டில் ப்ளூ ஃபார்மோடு இருக்கிற ஒரு கேரக்டர். இப்படி இவர் இருக்க காரணம் சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் அப்பாகிட்டேருந்து ஈஸியாக எல்லாம் கிடச்சதுனால ஜாலியாக போகிற அவரோட லைஃப். இப்படி போய்கிட்டு இருந்த லைஃப்பில் மைக்கேல் அண்ட் இன்பாவோட சண்டை. மைக்கேல் இன்பா கூட மோதி லாஸ்ட்டாக தண்ணியில் வந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றுறது தான் அர்ஜுன். நெக்ஸ்ட் இப்படியும் லைஃப் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மைக்கேல் கூட ஜாயின் ஆகிற அர்ஜுன் நெக்ஸ்ட் தன்னோட ஷர்ட் கலரையும் க்ரீனுக்கு மாற்றிக்கிறாரு. படத்துலையே மொத்தம் ரெண்டு இடத்துல தான் மூணு கேரக்டரும் ஒன்றா மீட் பண்ணிக்கும். அதாவது ரெண்டுமே ஒரே பாலத்தில் தான். எப்பவும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் காமிச்சு
அவங்கள மீட் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்கணும், அதாவது ஒரு பாலம் மாதிரி. ஸோ அந்த பாலத்தை அப்படியே கனெக்ட் பண்ணி கதைக்கு தேவையான இடமான பாலத்திலே முடிச்சிருப்பாங்க. இது ஒரு மெட்டபரிக்காகவும் இருக்கலாம் அண்ட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காகவும் இருக்கலாம். இப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி சாதாரணமாக சொன்னதுனால தான் மணி சார் இஸ் ஜீனியஸ். படத்தில் ஒரு ஜெயில் சீன் இருக்கும், அதாவது மைக்கேல் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ மைக்கேல் ஜியூ தியரி அப்படின்னு ஒரு தியரியை நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த தியரியை பற்றி டீப்பாக போகாமல் மேலாப்பில் பார்த்தா மொத்த உலகமும் மூணு மாடலுக்குள்ளே அடங்கிடும், அதாவது ஸ்ட்ராங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் வீக். எதையும் ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுற இன்பா, எல்லாரையும் தன்னோட பேச்சால் பேசி ஈர்ப்பு உண்டாக்குற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் உள்ள மைக்கேல். போலீஸ்கிட்ட போனால் தன்னோட பாஸ்போர்ட் போயிடும் அண்ட் இன்பா தன்னை துரத்துனா அப்படின்னு மைக்கேல் கிட்ட ஃபோன் அடிக்கிற வீக்கான அர்ஜுன். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே மொக்கையாக தெரியலாம், பட் இது எதுவுமே படத்தில் ஹைலைட் பண்ணியோ இல்லை பக்கம் பக்கமாக டைலாக் பேசியோ நமக்கு புரிய வைக்கலை. போகிற போக்கில் கதை அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும், இடையில் அங்கங்கே வேணால் காட்டியிருப்பாங்க. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை படத்தில் வர கேரக்டரோட கனெக்ட் பண்ண உதவுது. ஸோ படத்துக்கு கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட கேரக்டரை இப்படி சைலண்டாகவும் மக்கள் மனசில் பதிய வைக்கலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஐம்பூதங்களில் நாலு பேரை பற்றி பார்த்துட்டோம், அதாவது நெருப்பு, ஆகாயம், நிலம், நீர், இப்படி எல்லாத்தையும். அண்ட் அஞ்சாவதாக ஒரு பூதம் இருக்குது அப்படின்னா அது நம்ம தான், ஆடியன்ஸ். ஆமாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே ஆள் காற்று, அதுதான் நம்ம ஆடியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்து விட்டுருந்தாலோ நல்லா இல்லைனாலோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.